பாருங்க ஜஸ்ட் மேல வித்ரா பட்டன் சூஸ் பண்ணிட்டு பாருங்க 332 ரூபா 332 ரூபா என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுங்க. சப்மிட் வந்து கொடுத்து வித்ரால் ரெக்வஸ்ட் அசிம் சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகி சொல்லுங்க. செக் பண்ணி 260 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருங்க. சோ 260 ரூபா சூஸ் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா யூபிஐடி டி யூபிஐடி சீன் கொடுத்துருவாங்க. சோ இதெல்லாம் தெரியல. சோ நம்ம யூபிஐடி டி சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா அப்படினா எனக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டெப் போகுது. ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க நமக்கு போன் பே கூகுள் பே பேடிஎம் சொன்ன ஆப்ஸ் கொடுத்துருங்க. சோ ஜஸ்ட் பேடிஎம் கிளிக் பண்ணிட்டு பேன் கொடுங்க. ஓகேங்களா? பேன் கொடுத்தா அப்படினா டேரக்டா என்னோட பேடிஎம் ஆப் வந்து ரீடைரக்ட் பாருங்க. என்னோட பேடிஎம் வந்து 160 ரூபா ஆச்சு. ஜஸ்ட் கீழ வந்து பேன் ஒரு பட்டன் வந்து சோ நான் பே பண்ணிட்டு வர வெயிட் பண்ணுங்க. ஓகே பிரின்சிபல் பாருங்க பேய் சக்சஸ்ஃபுல் அப்படி சொல்றாரு. ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படியே வெயிட் பண்ணிட்டு சோ அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க அந்த வெப்சைட்ல போயிடலாம். ஓகேங்களா? வெப்சைட்ல போய் செக்கிங் சொல்றாரு. சோ அப்படியே வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பேக் வந்துறாதீங்க. நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படினா பேக் வந்துறாதீங்க. ஓகேங்களா? சோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க மஸ்ட் இந்த வீடியோக்குள்ள இருக்க ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ பக்கத்துல ஒரு பெல் ஐகனோட அதை கிளிக் பண்ணி ஆல் கூட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இப்படி பண்ணி நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா விதமான இயர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டா வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல் அடுத்து வந்து இந்த கிரிப்டோ கரன்சி இயர்னிங் வீடியோஸ் மணி இயர்னிங் வீடியோஸ் ட்ரிக்ஸ் பக்ஸ் லூட்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பாருங்க நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு எல்லாமே அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ அப் டு எண்டு வரையும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. என்ன கருத்துக்கள் கமெண்ட்கள் எதனா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. நான் கீழே டிஸ்கிரிப் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. என்னோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருப்பேன். என்னோட அஃபிஷியல் டெலகிராம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக கூப்பன் கோட்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிவின் வீக் கிளப்புக்கான கூப்பன் கோட்ஸ், அது போக எதனா புதுசாக இயர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, எந்தெந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணணும், எந்தெந்த அப்ளிகேஷன் புதுசாக லான்ச் இருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு, ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் ரிக் இருக்கு, பக் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் என்னோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்துல அந்த 200 ரூபா கூப்பன் கோடு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கூப்பன் கோடு என்டர் பண்ண என்டர் கூப்பன் கோடு என்டர் பண்ணி முடிச்சுன்னு எனக்கு பாருங்க 200 ரூபா எனக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிது. ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீயாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இந்த கூப்பன் கோடு ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி அப்படின்னா காப்பி எடுக்கும். உங்களுக்கு காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து கூப்பன் கோடு இடத்துல என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூப்பன் கோடு எல்லாருமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது, ஒரு சில பேருக்கு தான். ஓகேங்களா? ஸோ பத்தில் ஒரு நம்பர் இல்லை ரெண்டு பேருக்கு தான் இந்த கூப்பன் கோடு ஆனது ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ஒர்க் ஆனால் அப்படின்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த கூப்பன் கோட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் வந்து லக் இருந்தால் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கான அந்த வெப்சைட் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகின் அக்கௌண்ட் அப்படின்னா இன்னுமே இல்லை. ஸோ உங்களோட யூசர் ஐடி தான். ஸோ உங்களோட நேம் விக்னேஷ் அப்படின்னா விக்னேஷ்குமார் @gmail.com சத்தபா சொல்லிட்டேன். ஸோ விக்னேஷ்குமார் @123 விக்னேஷ்குமார் @21 அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டுக்காங்க. ஓகே, விக்னேஷ்குமார் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்ல ஒன்று போடுங்க, ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒன்று போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட யூசர் நேம் உட்காந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சு இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சென்ட் கோட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த என்டர் பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைன் அப் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு விஐஜெட் அப்படின்ற இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி வீடியோ வந்து போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ தான் போட்டுருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு வித்ரா பண்ணியும் காட்டுறேன். ஓகேங்களா? வீடியோ திறந்து பாருங்க. ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் காட்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட ப்ரோ பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் போடுங்க ப்ரோ, இல்லை அப்படின்னா வேணா விட்டுருங்க ப்ரோ, ஜஸ்ட் ஃபேக்காக எல்லாம் எதுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிங்க வாட்ஸ்அப்பில் பர்சனலாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லைவாக வித்ரா பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தொடர்ந்து பாருங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த வேர்ல்டு விஐசெட் அப்படின்ற வெப்சைட்னா இந்த வேர்ல்டு விஐசெட்னா என்னன்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த போனஸ் கோட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த போனஸ் கோட் இந்த போனஸ் அப்படின்னு மட்டும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல அந்த கோட்ஸ் எல்லாமே வந்து என்னோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் நான் ஷேர் பண்ணி விடுவேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பாருங்க ஒரு கோட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க 200 ரூபாய் ஒர்த் கோட் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. ஸோ இந்த கோட் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி முடிச்சுட்டு அந்த கூப்பன் கோட் இடத்துல என்டர் பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும். இல்லை அப்படின்னா இன்கரெக்ட் கூப்பன் கோட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிட்டேன், அதனால இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுவது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபாய் கிளைம் ஆகலாம், 200 ரூபாய் இல்லை 300 ரூபாய் எவ்வளோ வேணா கிளைம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் எப்படி ஏன் பண்ணுற சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த விஐஆர் எக்ஸ்பீரியன்ஸ் எடிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பவர் பேங்க் கிளிக் பண்ணிட்டு கீழே ரெண்டும் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஃப்ரீயாக ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 560 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றனால வந்து இந்த வெப்சைட் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா லோவாக எந்த வெப்சைட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆர்ஒஐ வந்து கம்மியாக கொடுக்குறாங்க
ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு நாளுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் ஓகேங்களா. அது பாரு, அது மட்டும் இல்லாமல் மினிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இவங்க டேஸும் கம்மியாக வச்சிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸும் கம்மியாக வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய பவர் பேங்க் கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா போதும், 200 ரூபா கொடுத்த ஒரு பவர் பேங்க் பை பண்ணால் போதும் உங்களுக்கு டெய்லி 20 ரூபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அது போக 360 டேஸ்ன்னு சொல்லி வேறு போட்டுருவாங்க. ஸோ பட் ஆனால் அந்த வெப்சைட் மிஞ்சி போன ஒரு 10 நாள் நாள் மிச்சம் ஓகேங்களா. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பேங்க்கில் ஸோ பெருமையாக கெத்தாக வர 360 டேஸ் உங்களுக்கு நான் கொடுப்போம், டெய்லி 20 ரூபீஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆசையை காட்டி ஏமாத்திடுவாங்க. பட் ஆனால் இந்த வெப்சைட் வந்து எனக்கு தெரிஞ்சிடும் ஆசையெல்லாம் எதுவுமே காட்டல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டெய்லி வந்து 20 ரூபா கிடைக்கும், மொத்தமே வந்து 50 நாள் கொடுப்போம். ஸோ டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1064 ரூபா கிடைக்கும். ஸோ நீங்கள் 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா எடுத்துன்னு போயினே இருங்க, டபுள் இன்கம் அவ்வளோதான் ஓகேங்களா. அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மெட் ஒரு ஜெனியூனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1260 ரூபா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 3600 ரூபா, 900 ரூபா, 9600 ரூபா, சரி ஓகேங்களா. 9600 ரூபா வாய்வேல அதுக்கப்போ வளருது ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. 9600 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26000 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 116000 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 7 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரோ அப்படின்னா இந்த பேக்கேஜ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, 160 ரூபா. ஸோ இதுனா நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஓன் ரிஸ்க்ன்றது மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பொறுப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து லாஸ்ட்டாக மைன் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, மை பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்க அமௌண்ட் பேலன்ஸ் ஓப்பன் வாங்க. ஸோ உங்கள்கிட்ட எப்பயும் சைன் அப் தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் வந்துன்னா 0 தான் இருக்கும், போனஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு போனஸ் வந்துன்னா ஒரு ஃப்ரீ பவர் பேங்க் மட்டும் தான் கொடுப்பாங்க, பேலன்ஸ் பொறுத்தவரை 0 தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரீசார்ஜ் பண்ணுற முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் இருக்காது வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்கி டர்ன் டேபிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பின் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள் டெய்லி சான்சஸ் 1 கொடுப்பாங்க, எனக்கு வந்து ஒரு 4 சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ 4 சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஒவ்வொரு சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்பின் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது போக டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றிட்டு ஒரு அமௌண்ட் போய் விடும். ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டேட்டா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. பார்த்து பாருங்க 5 ரூபாய் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்க 3 ரூபாய், 5 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபா, 100 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமௌண்ட் சேர்ந்து வச்சிருக்காங்க. ஸோ அது போக ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வச்சிருக்காங்க, 50 ரூபா, 100 ரூபான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் திரும்ப அப்படின்னா ஸ்பின்ரா வந்து கொடுக்குறேன். ஸ்பின்ரா கொடுத்தா அப்படின்னா ஸ்பின் திரும்ப எனக்கு ஸ்பின் ஆகுது ஓகேங்களா. ஸ்பின் ஆகி முடிச்சுட்டு திரும்ப ஒரு அமௌண்ட் போய்விடும். ஸோ திரும்ப அந்த 5 ரூபாய் இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் பிக்கப் பண்ணி கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்தனே எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். பாருங்க 272 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 282 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்கள் லைவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணி ஏன் பண்ணலாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரெட் அண்ட் அந்த பவர் பேங்க் ஃப்ரீயாகவே ஒரு பவர் பேங்க்கும் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அது போக இந்த ரெட் அண்ட் கோடெல்லாம் உங்களுக்கு எப்படி போக கிடைக்குன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ரெட் அண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க தனியாக உங்களுக்கு, அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா அவங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீ அவங்க கோட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. எப்போ வச்சு கோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் அப்போ கோட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் எப்படி ப்ரோ பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா அதில் ப்ரொமோஷன் லிங்க் சொல்லி பட்டன் கொடுத்துருப்பாங்க, வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் பண்ணுங்க, ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், வந்து கிளிக் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் எதில் வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஒவ்வொரு லாட்டரி சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எப்படிலாம் ஏன் பண்ண சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ரீசார்ஜ் பண்ணிட்டு வித்ரா பண்ணி காட்டிடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வித்ரா பண்ணுறேன். ஸோ இதில் வித்ரா பட்டன் போயிட்டு இந்த வெப்சைட்டில் மினிமம் வித்ரா 200 ரூபான்றது இதில் தெளிவாக கட் அண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மினிமம் வித்ரா 200 ரூபா ஓகேங்களா. ஸோ இப்போ எங்கே 282 ரூபா இருக்குது, 282 ரூபா கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்தா அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளீஸ் ரீசார்ஜ் ஃபஸ்ட் டூ ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் இதில் வித்ரா பண்ண முடியுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வித்ரா பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ரீசார்ஜ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு 260 ரூபா அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 260 ரூபா சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐடிசின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுன்னு தெரியல. ஸோ நம்ம யூபிஐடி சூஸ் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் போகுது ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள் நமக்கு ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் பேடிஎம் கிளிக் பண்ணிட்டு பே நோ கொடுக்குறேன் ஓகேங்களா. பே நோ கொடுத்தா அப்படின்னா டேட்டா என்னோட பேடிஎம் ஆப் வந்து ரீடைரெக்ட் ஆகுது ஓகேங்களா. ரீடர் ஆகிட்டு பாருங்க என்னோட பேடிஎம்லேருந்து 160 ரூபா அதே சூஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பே நோர் பட்டன் வருது. ஸோ நான் பே பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்க பெய்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க அந்த வெப்சைட்டில் போயிடலாம் ஓகேங்களா. வெப்சைட்டில் போயிட்டு செக்கிங் சொல்லிட்டு வருது. ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. பேக் வந்துடாதீங்க, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க கங்க்ராச்சுலேஷன் ஃபினிஷ்டு தான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நீங்கள் லைவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வந்துக்கலாம் ஓகேங்களா. பேக் வந்துட்டு ரீசார்ஜ் ரீஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஸோ மை ஆப்ஷன் போயிடுறேன். மை ஆப்ஷன் போனேன், இதில் பாருங்கள் எனக்கு அமௌண்ட் இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டாங்க என்னோட அக்கௌண்ட்லேருந்து பாருங்கள். 842 ரூபாய் ஆயிடுச்சு, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 282 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 842 ரூபாய் ஆயிடுச்சுங்களா. ஸோ நான் லைவாக உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி வந்து காட்டிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ப்ராடக்ட் அப்படின்ற பட்டன் போயிடுறேன். ப்ராடக்ட் பட்டன் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் 560 ரூபாய் இந்த விஏ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு, ஸோ ஜிஸ் கீழே வந்து பாருங்கள் நமக்கு இதில் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. பீரியட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ் நமக்கு மொத்தம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 21.28 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. அதாவது வந்து 3.80% வந்து நமக்கு இன்கம் ஆனது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெட்னோ அப்படின்ற பட்டன் வந்து சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் கூப்பன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் பட்டன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கூப்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைத்தில் என்ன ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னு அதில் ஷோ பண்ணுவாங்க ஓகேங்களா. எனக்கு வந்து பாருங்கள் 50 ரூபீஸ் கூப்பன் இருக்குது, ஜஸ்ட் இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல 260 ரூபா இருந்துச்சு, 560 ரூபா இருந்துச்சு, 510 ரூபாய் ஆயிடுச்சு ஓகேங்களா. 50 ரூபா எனக்கு இன்ஸ்டன்ட்டாக லஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பன்ஸும் பார்ப்பாங்க கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஆஃபர் இருக்குது, நான் லைவாக ஷோ பண்ணிவிட்டேன் ஓகேங்களா. ஜஸ்ட் சப்மிட் வந்து கிளிக் பண்ணால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சார் கன்ஃபார்மாக கேட்குது. ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு இது ஃப்ரீ பவர் பேங்க் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டு பவர் பேங்க் எனக்கு ஆக்டிவாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மை ஆப்ஷன் வந்து போயிடறேன். மை ஆப்ஷன் போனால் என்னோட பேன்ஸ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 332 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்து அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு என்னோட பேங்க் டீடைல் ஆட் பண்ணி வெயிட் பண்ணுங்க ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேங்க் டீடைல் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஜஸ்ட் மேலே வித்ரா பட்டன் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு இதில் பாருங்கள் 332 ரூபாய் என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். சப்மிட் வந்து கொடுத்தனே வித்ரால் ரெக்வஸ்ட் அசிம் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு மேலே ரெக்கார்ட்ஸ் போயிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஸோ இதில் பாருங்கள் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் ஒன்ஸ் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி கொஸ்டினும் என்னோட டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி வரேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபாக வெயிட் பண்ணுறதா என்னோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஷேர் பண்ணி வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது போக வித்ரால் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரால் டைம் ஆனது காலையில் 9:00 சாயந்தரம் 5 மணிக்குள்ள தான் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் எப்போ வேணால் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ 24 ஹவர்ஸ் வித்ரா அவைலபிளாக இருக்குது. ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:00 சாயந்தரம் 5 மணிக்குள்ள மட்டும்தான் அவங்க பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து 7:30 வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு 9:30 மேலே தான் எனக்கு பேமெண்ட் ஆனது ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ டாக்ஸை பொறுத்தவரை ரொம்பவே கம்மியாக தான் பிடிக்கிறாங்க, 12% தான் டாக்ஸ் பிடிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 12% எவ்வளோ ப்ரோன் கேட்டிங் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து 300 ரூபாய் வித்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு வந்து 36 ரூபாய் டாக்ஸ் பிடிப்பாங்க ஓகேங்களா. 36 ரூபாய் அப்படின்னா 300 ரூபாய் 36 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி அமௌண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் வந்து பக்காவாக ஜென்வினாக வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அப்படின்னா ஸோ டெலகிராம் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷல் ஈவெண்ட் டுடே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு மெசேஜ் வந்து போட்டுருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு 10 ரியல் ஃப்ரெண்ட் அதாவது ஒரு 10 ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி முடிச்சு இவங்களோட டேரக்ட் இவங்களோட கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் உங்களோட ரிவார்ட் தரதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேலே குரூப்பில் கிளிக் பண்ணிட்டு குரூப் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்மின் ஓகேங்களா. ஸோ உங்களோட அட்மினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணலாம். அட்மின் மெசேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நானும் இது மாதிரி தான் 200 ரூபாய் ரிவார்டு வந்து கிளைம் பண்ண ஓகேங்களா. நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் சூப்பராக யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நான் ரீசார்ஜ் பண்ணி வித்ரா பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் எவ்வளோ இன்கம் தராங்க, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பின் எப்படி பண்ணுறது, ஸோ பவர் பேங்க் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜென்யூன் சொல்லிட்டு ஏன் ஜென்யூன் சொல்லிட்டு அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் ஆச்சு பண்ணி விடுங்க. எதனா டவுட்டுகள் கருத்துக்கள் எதனா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணி ரிப்ளை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது போக கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னோட வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.